ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சதன் ரயில்வேயில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி செய்தி பேப்பரில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அடுத்து ரயில்வேயில் என்ன ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னோமோ அந்த காலி பணியிடங்கள் பற்றி தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு தான் ஒரு 471 வேகன்ஸ் இருக்குது, இதனால் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சதன் ரயில்வேலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மற்ற பணியிடங்கள்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏஎல்பி எடுக்கல, அதுதான் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரப்போகிறது. இந்த செய்தியில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே நடக்கும். டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அப்படின்றனால ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் இருக்கும். டேஸ் ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபுல் கைடன்ஸுமே நம்ம சேனலில் கொடுப்போம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் எதுலனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த தடவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எக்ஸாமை 12523 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுங்க. இன்னும் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கனாக்கா இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வருது. இடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷனே வருது. எப்படி பார்த்தாலும் சாலிடாக 20,000-30,000 வேகன்சி கிட்ட மற்ற எக்ஸாம்லாம் வரும். அதனால் இந்த 2023 கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அடிச்சிட முடியும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெற்கு ரயில்வேயில் 22,357 பணியாளர்கள் பற்றாக்குறை, காலி பணியிடங்கள் நிரப்ப கோரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று வந்து தெற்கு ரயில்வேயில் ஆலோசனை குழு நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா போதிய ரயில் ஓட்டுநர், ரயில் மேலாளர் கார்டு, அதுக்கப்புறம் டிக்கெட் பரிசோகர் அதாவது டிக்கெட் கலெக்டர் ஜாப் வர ஒரு 12,000 வேகன்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 12,000 எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். ஆனால் டிக்கெட் கலெக்டரும் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாதனால சிறப்பு ரயில்களை இயக்க முடியாத நிலை உள்ளது. பாதுகாப்பு படைகளின் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அது ஒன்றும் இல்லை, ஆர்பிஎஃப் ரயில்வேலேருந்து இந்த வருஷத்தில் ஒரு ஆர்பிஎஃப் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆர்பிஎஃப் எக்ஸாம், அடுத்து ஒரு ஏஎல்பி எக்ஸாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஎல்பி தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் கலெக்டர் இந்த மாதிரியான ஜாப், அதுக்கப்புறம் தான் அந்த குரூப் டி பற்றி யோசிக்க முடியும். ஏன்னா குரூப் டிக்கு இப்போ தான் ஃபிசிக்கல் வச்சு முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு 9,000 பேரை இந்த தடவை செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே சதர்ன் ஜோனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டிக்கெட் கவுண்டர்களில் ஊழியர்கள் நெருக்கடியால் அடிக்கடி ரயில்வே ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது. சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வழங்க 6 முதல் 10 கவுண்டர் இருந்து தான், இப்போது 1 அல்லது 2 கவுண்டர் தான் இருக்குன்றதுனால கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர மெயினாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரயில் ஓட்டுநர்கள் பிரிவில் பல்வேறு நிலைகளில் சுமார் 471 பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019 ஒரு ஏஎல்பி வச்சுருந்தாங்க, நான் கூட அதில் 2 ரவுண்டு கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2019 கிளியர் பண்ணி ஏஎல்பியாக தான் இப்போ ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட கேட்குறப்பையும் சொல்லுவார், இந்த ஏஎல்பிக்கு தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதனால் ஓவர் டைமாக போட்டு ரொம்பவுமே ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் பக்கத்தில் கூட வரது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஓவர் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏஎல்பியில் சொல்கிறாங்க. ஆனால் ஏஎல்பியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எத்தனை கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறமோ கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கும் ரயில்வேயில், அது ஒரு பெனிஃபிட் உண்டு. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இவ்வளோ சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஓவர் டைம் அமௌண்ட் மாதிரி ஏறும், அதனாலே சேலரி ரொம்ப வலுவாக கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஏஎல்பி ரெக்யூர்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும். அடுத்து ரயில்வே ஆட்சேர்ப்பு ஆர்ஆர்பி ரெக்யூர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த 6 கோட்டங்களில் காலியாக உள்ள 19,021 பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு பணிகள் பல்வேறு கட்டங்களாக நிறைவடைந்துள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றில் 6,755 பணிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்களில் சிலர் பணியில் சேர்ந்துள்ளனர், இந்த என்டிபிசி மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள 12,226 பணிகளுக்கு நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை எக்ஸாம் வரப்போகுது. இது இல்லாமல்
9212 குரூப் சி பணியிடங்களை நிரப்புவதற்கான உடல் திறன் தேர்வு குரூப் சின்னு போட்டிருக்காங்க. அது குரூப் டி. இப்போதான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிருந்தது. அதுவும் முடிஞ்சிட்டுன்றதுனால சீக்கிரமாகவே அவங்களே ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்ன வேகன்சி ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் ஃபில் பண்ணுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 70%க்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ரெக்கமெண்ட் வைப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎல்பி பற்றி சொல்லிட்டாங்க, ஆர்பிஎஃப் பற்றி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் டிக்கெட் கலெக்டர் ஜாபும் கண்டிப்பாக வரும். இதில் வேறு குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 9000 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குரூப் டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 22000 பேர்கிட்ட தேவைப்படுது. அப்படின்றப்ப கண்டிப்பாக குரூப் டி கூட இந்த வருஷத்தோட கடைசியில் எதிர்பார்க்கலாம். இந்த ரயில்வே ரெக்கமெண்டை டார்கெட்டாக வச்சு தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னோம். இப்போதைக்கு எஸ்எஸ்சி கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இது முடிஞ்சவொடனே ரயில்வே டிஎன்பிசி இதற்கான கிளாஸஸும் வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக ரயில்வே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருவோம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான எம்டிஎஸ் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இதிலேயே இருக்கிற சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தவிர எல்லா சிலபஸுமே ரயில்வே ரெக்கமெண்டுக்கும் உண்டு. மேக்ஸ், ரீசனிங், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, ஜிகே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வேக்கு உண்டு. ரயில்வேக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் 1-2 வருஷம் வரைக்குமே படிக்கணும். 2 வருஷம் அளவு கூட கேட்பாங்க. உடனே ஒரே வருஷத்துலேயே ரெக்கமெண்ட் வச்சு முடிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக 1-1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேராவது படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே அதற்கான ப்ராக்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் ரயில்வேல ஒரு ஜாப் உங்களாலேயும் வாங்கிட முடியும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி விடுவாங்க. அடுத்த 100 முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.